வேற 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 ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருக்கா, வேற ஏதாவது கேள்வி இருக்கா? என்ன என்ன அரகன்சி ஜெயலலிதா மாதிரி அரகன்சி? ஆன்மீகம் சொல்ற ஒரு மனுஷனுக்கும் வரக்கூடாதுடா. மென்டல் மைராண்டி ரஜினிகாந்த், நீ ஆன்மீகம் ஆன்மீகம் இமயமலைக்கு போனாலும் சுன்னி மலைக்கு போனாலும் இவ்வளவு கோபம் வரக்கூடாது. பக்குவம் இருந்தாதான் ஆன்மீகம், உண்மையான ஆன்மீகம் தெரியுமா? அன்பே சிவம் அப்படின்னு சொல்லணும் தெரியுமா? மற்றவங்க மேல அன்பை காட்டணும், மற்றவங்க கஷ்டத்துல நம்ம வந்து கசிந்து உருகணும். ஐயோ அவன் கஷ்டப்படுறான்னு நம்ம ஃபீல் பண்ணணும், அதுதான் உண்மையான ஆன்மீகம். நீ கடவுளை வழிபடுறதுக்காக சிவனை போய் அங்க பாக்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணி போறிய வண்டிய, அங்க போற மூளைக்கு கோவப்படக்கூடாதுன்னு தெரியல, பப்ளிக்ல எப்படி வே பண்ணும் தெரியல. நான் தெரியாம கேட்கிறேன், போலீஸ்கார் சட்ட போட்ட போலீஸ்கார் யார் அடிச்சாலும் நீ கேட்பேன்ற கேளுடா, கேள கூதி கேளு. ஒரு தமிழனை வந்து நீ ஏன்டா கேட்கறது தெரிநாய்? நான் பிரிவினை பேச விரும்பல, நான் பிரிவினை பேச சத்தியமா விரும்பல. ஆனா சமூக விரோதிகள்னு போராட்டம் பண்ற ஏன் மனுஷனை ஒவ்வொரு வீட்லயும் ஒரு கேன்சர் பேஷண்ட் இருக்கானா தாயோலி நாயே வேங்கம்மாவன்ற நீ கூ மயிராண்டி, ஒவ்வொரு வீட்லயும் ஒரு கேன்சர் பேஷண்ட் செத்துக்கிட்டு இருக்கா, ஒரு குழந்தை செத்துருக்கு, ஒரு நாதி இருந்தா தேவடி அப்பையா உனக்கு ஒரு வார்த்தை சொல்றதுக்கு? ரஜினிகாந்த் ஒரு வார்த்தை சொன்னியாடா நீ, ஒரு குழந்தை இறந்து போச்சு கேன்சர் வந்து, போட்டோலாம் போட்டாங்கல்ல உனக்கு தெரியாமையா போச்சு, இல்ல தூங்கிட்டு இருந்தியா அதுக்கு ஒரு இரங்கல் கொடுத்தியா? அதெல்லாம் முடியாது, தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது. தொழிற்சாலைனா தமிழ்நாடு வந்து உருப்பிடாம போயிடும், போகட்டுமே. அந்த கிணத்தொழில தொடங்கிதான் என் உயிர் வாழணுமா, என் மக்கள் வாழணுமா? சரி நான் கேட்கிறேன், இப்ப ஒரு 100 பேர் நல்லா இருக்கணுங்கிறத ஒரு ஆள் சாவடி வேணா ஒருத்தன சாவடிப்பியாடா? வேணாங்க, வேற ஏதாச்சும் ஒரு வழியை பார்ப்போங்க. அவன எங்க சாவடி, நம்மள மாதிரி அவங்க ஒரு மனுஷன் தாங்க சொன்னாதான் அவன் மனுஷன் நீயும் மனுஷன். இல்ல 100 99 பேர் நல்லா இருக்கணும், ஒருத்தனை சாவடிப்போன்னு சொன்னானா நீ என்னடா மனுஷன்? உனக்கும் மோதிக்கும் அந்த எடப்பாடிக்கும் என்னடா வித்தியாசம் இருக்கு? என்ன நீ தமிழிசை சவுந்தரராஜன் பேசுற மாதிரியே பேசுறிய, எச்சரகா பேசுற மாதிரியே பேசுறிய, மோடி பேசுற மாதிரியே பேசுறிய, உண்மையில நீ யாருடா? நீ வேங்கம்மாவனா தேவடியாமாவனா? உண்மை சொல்லு, நான் எதுக்கும் மேப்பிட மாட்டேன்டா. உடனே ரஜினிகாந்த் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து என்னுடைய பக்கத்துல வந்து கக்கூஸ் போவாங்க, என் முகரையிலேயே சுட்டா போவானுங்க. என்ன பத்தி அசையா பேசுவாங்க? நீ எல்லாம் ஒரு ஆக்டரா ஒரு டைரக்டரா உன்னை எங்கேயுமே பார்த்ததுன்னு சொல்லுவாங்க. நான் நீ என்ன பார்த்துருக்க மாட்டேன், பிகாஸ் நான் ஒன்றும் வளர்ந்து வரல, இன்னும் எனக்கான நேரம் நெருங்கல. ரஜினிகாந்த் சொன்னாரு அரசியலுக்கு வந்து நாள் வரல, நாள் வரல, எனக்கு கூட நாள் வரலடா சாமி, நான் வரணும் வரலையோ எனக்கு பிடிச்சது தெரியுமா? என்னுடைய வெற்றி வந்து நான் நல்லா வர்றதுல இல்லை, அந்த வெற்றியை நோக்கி நான் போறேன் தெரியுமா பயணம், அதுல இருக்கு என்னுடைய நிம்மதி எல்லாமே, கண்டென்ட்மெண்ட். ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட், திஸ் இஸ் மை லிட்டில் ரூம், இதுல தான் என்னுடைய வேலை எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஆத்ம திருப்தியா இருக்கேன் நான், அது எனக்கு போதும். ஆனா ரஜினிகாந்த், உன்னுடைய ரசிகர்கள் உன்னோட மோசமா வந்துட்டு இருக்காங்க, வன்முறையை தூண்டக்கூடாதுன்னு சொல்ற, ஆனா வன்முறையான வெறுப்பு பேச்சு பேசுறது முக்காவாசி பய பிள்ளைங்க உன்னோடைய ஆளுங்க தான் இருக்கிறாங்க தவிர மற்ற ரசிகர்கள் அப்படி இல்லை, அஜித் ரசிகர்கள் கூட அப்படி இல்லை. ஆனா நீ தான் கேனத்தனமா வேலை பண்ற, சமூக விரோதிகள் என்னுடைய மனுஷனையும் மக்களையும் சொல்றிய, அவன் செத்துருக்கான 13 பேர் அந்த சாவலையும் கூட போய் நீ வந்து அரசியல் பண்ற பீத்த கூதி நாய, எப்படியா பையா வெளியா போட நாய, தமிழ்நாட்டை விட்டு பாடு அம்மாவன, தமிழ்நாட்டை வந்து மறுபடியும் வேற ஆளுங்க வந்து இந்த மாதிரி ஆஞ்சு ஓஞ்சு ஓத்தெடுத்து போன நினைச்சுங்க சுத்திர விடுவோம் பரவாயில்லடா, இது கட்ட வார்த்தை பேச்சுதான், இப்படிதான் நான் பேசுறேன், தமிழ மயிறு பிடிக்கிட்டு போயிட்டு இருப்பேன், விட்டுட்டு போயிட்டு இருப்பாங்கடா. ஒரு மோதியோட நாய் இங்க வரக்கூடாது, மோதி அதிமுக ரஜினிகாந்த் எல்லாம் எங்களுக்கு சமூக விரோதிகள், இதெல்லாம் கெட்ட வார்த்தை எங்களுக்கு, நான் பேசுறதெல்லாம் கெட்ட வார்த்தை கிடையாது, சத்தியமா கிடையாது. ஒருத்தன் உயிர் போற மாதிரி போராட்டம் இருக்கும்போது வந்து அங்க வந்து ஓஞ்சாரமா பேசுறீங்க, கேட்டு சும்மா இருக்க மாடா ஏண்டா? அதனால பப்ளிக்ல வந்து அப்படி அரகன்ஸ் பிஹேவியர், நீ முதலாளி கிடையாது, நீ சொன்னா பயந்து போறதுக்கு உங்ககிட்ட உன்னுடைய கம்பெனி ப்ரொடியூசர் கிட்ட காசு வாங்கிட்டு போற துணை நடிகர்களோ வில்லன் நடிகர்களோ இல்ல வந்து இணை நடிகர்களோ நாங்க கிடையாது, நாங்க இந்நாட்டு மன்னர்கள், இது மக்களாட்சி, இங்க வந்து மறுபடியும் இன்னொரு ஜெயலலிதா உருவாக கூடாது. இன்னும் கேக்குதுரா கட்டுப்பாடு முகரையே குத்தோண்டா. ரஜினிகாந்த் அரசியல் உனக்கு வராது, ஆனா உனக்கு பிரிவினை தூண்டுற மாதிரியான ஆளுங்கெல்லாம் பின்னாடி இருந்து அப்படி பம்ப் பண்றாங்க, எப்ப ஒரு ஒரு குடும்பத்துல கல்யாணம் பண்ணி அவங்க மூலமா வந்து வேற பக்கம் போயிட்டியோ அப்பயே நீ வந்து யுவர் நாட் எ திராவிடியன், யுவர் நாட் எ ஹியூமன். அகிம்சை எல்லாம் பத்தி பேசுறதுக்கு, ஆன்மீகம் பத்தி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு அருகதையே இல்லை.
No one can shout when you are in love with the humanity. When you love your fellow humans, you cannot put your people down. அவங்களை கஷ்டப்படுத்தி கீழே எரிய முடியாது. அவங்க செத்து போயிருக்காங்க, உயிரை கொடுத்து செத்து போயிருக்காங்கடா. அத்தனை வருஷமா ஒவ்வொரு வீட்லையும் கருமாதி இலவு உண்டுகிட்டு இருக்கா, அங்க சாவுறாங்கடா. அத்தனை நாள் இருந்து அவன் மேல வந்து ஒரு போட்டோ பாத்தியா, ஒரு சின்ன பையன் நிக்கிற அவனை சுத்தி எத்தனை போலீஸ் தடுப்போட துப்பாக்கியோட நின்று தடியோட நின்று ஏற அந்த பையனை வாழ்ந்து பாரு. அவரு நின்னான் பாரு, பாரதியார் மாதிரி நின்னான் பாரு. கேன அவன் தாண்டா ஹீரோ, அந்த மாதிரி ஹீரோ தாண்டா எங்களுக்கு தேவை. நீ எல்லாம் வந்து பேசாத எங்ககிட்ட, மயிறு புடுங்கிட்டு போயிடும் மயிறு. தமிழ்நாட்டுக்கு நீ எல்லாம் தேவையே கிடையாது, ஓடி போயிடு. ஒழுங்கா சொல்றேன், மறுபடியும் வந்து இந்த பிரிவினை தோன்ற மாதிரி பேசுறது, மக்களை வந்து அசிங்கப்படுத்துறது, நீ எதுக்காக போனியோ அது என்னன்னு எனக்கு தெரியும். காலா படத்தை வந்து கர்நாடகாவில் விட மாட்டாங்க. ஐயோ தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகுதுன்னா மானம் மயிரெல்லாம் போயிடும். இப்போ போய் ஒரு ஸ்டென்ட் அடிப்போம் நம்ம, அங்கே போயிட்டு மக்களை பார்க்குற மாதிரி போவோம், பேசுகிற மாதிரி பேசுவோம், கும்பல் கூடு நம்மளாம் நினச்சினியாச்சே. விசில் அடிச்சா குஞ்சுகள் நிறைய பேர் இருப்பாங்க, வந்து தும்மி அடிப்பாங்க. அப்படியே வந்தா நம்ம நீங்கள் உள்ளே போனோம் தான் கேட்டாம் பாரு, நீங்கள் யாரு, நீங்கள் யாரு, நீங்கள் யாரு, நீங்கள் யாரு, ஏன் போகிறேன், பதில் சொல்லு, இவனால எங்க இருந்து கேட்கலாம். நீ அரசியல்வாதி இல்ல அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா நீ அரசியலுக்கு வரேன்னா அப்பயே சொல்லிட்டேன். நீ வந்து கட்சி மீட்டிங் கொடுக்குற மாதிரி எம்ஜிஆர் காலேஜ் திறக்க போனா அங்க வந்து பேசாம குழந்தைங்க நல்லா படிக்கணும், நல்லபடியா இருக்கணும், இந்த இன்ஸ்டிடியூஷன் நல்லா வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா பரவாயில்ல. அங்க போய் அரசியல் பேசுற நாதாரி, எச்சக்கால பொறுக்கி நாதாரி, நீ அரசியல்வாதி தான். அப்போ உன்ன கேட்போம். அரசியல்வாதிலாம் போனாங்க இல்ல, கமல்ஹாசன் போனான், திருநாக்கர் போனாப்ல, ஸ்டாலின் போனாப்ல, எல்லாம் போனாங்க இல்ல. நீ ஏன் போல, லேட்டா போயிட்டு சும்மா ஏதாச்சும் பேசிக்க. அங்க போய் இந்த அந்த அவங்க கேட்டேன்னா நீ யாருன்னு கேட்டேன்னா உன்னோட ஈகோ ஹர்ட்டா இருக்க, அப்படியே கருவிக்கிட்டே வந்திருக்க. இவங்கெல்லாம் தான் பண்ணிருப்பாங்க, இந்த மாதிரி இரிட்டேட் பண்ணிப்பாங்க. மக்கள் அடிச்சனால்தான் போலீஸ்காரன் அடிச்சான். டே அவன் 99 வந்து ரெண்டு செத்தான் வேணாம், அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் செத்தானே, அப்பலாம் யாரும் பதில் சொல்லிங்களா. இப்போ வந்து ஒரு மூடத்துக்கு உத்தரவு போட்ட கவர்மெண்ட், தமிழ் கவர்மெண்ட் வந்து முதலே போட்டுதான் எவ்வளவு பேர் என்ன போராடி எடுக்க போறாங்க, லாடு லபக்கு கூடிக்கலாம் கேட்கறது ஆக நினைச்சிட்டீங்களா. என் தமிழ் மக்களை ஒவ்வொருத்தரும் எழுந்தாலும் தாங்க மாட்டீங்க. சத்யராஜ் சார் பொறுத்தது போது வாங்க, உங்களை வேணாம் வேணும். கமல்ஹாசன் கொஞ்சம் தயவுசெய்து தெளிவாக வாங்க, எல்லாம் வராதிங்க, நீங்களும் ஓடி போயிடுங்க. ரஜினிகாந்த் ஃபேன்ஸ், நடிகனை பிடிச்சிருந்தா படத்துல பாரு, தியேட்டர்ல பாரு, ரசி சந்தோஷமா இரு, அனுபவி போயிடு. தயவுசெய்து வந்து தமிழனுடைய தலைவிதியை நிர்மாணிக்கக்கூடிய அடுத்த முதல்வன்கிற ரேஞ்சுக்கு ஏதாவது பேசுனீங்கன்னா ஓ மாலைகளா.